ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பிளாக் ஷிப் ஸ்போர்ட்ஸில் இது இந்திய டூர் ஆஃப் ஜிம்பாபே 2022 ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஸ்ட்ரோல. ஹலோ, ஹராரேல ஹராரேல நடந்து முடிஞ்ச ஜிம்பாபே வர்சஸ் இந்தியா தேர்ட் ஓடிஐ மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ. ஸோ பார்க்க வந்திருக்கீங்க, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மேட்ச் ஹராரேல நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த சீரீஸ் க்ளோஸ் ஆகும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு போட்டியோட க்ளோஸ் ஆயிருச்சு. பட் ஆனால் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாபே மக்களும் ரசிகர்களும் விரும்ப மாட்டாங்க. இந்தியா 13 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப க்ளோஸாக வந்தாங்க. அண்ட் அதே நேரத்தில் சிக்கந்தர் ரசா, ஸோ மேட்சை ஜெயிக்கலனாலும் ஸோ ரசிகர்களோட இதயங்களை ஜெயிச்சிருக்கிறாரு. அண்ட் சிக்கந்தர் ரசா ஸோ லாஸ்ட்டு ஒரு 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 ஒன் ஆர் டூ மந்த்தாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேய் ஃபார்மில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அண்டு எல்லாருமே இந்த சீரீஸில் எதிர்பார்த்ததுன்னா அது சிக்கந்தர் ரசாக்கிட்டிருந்து ஒரு ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபைனலாக இந்த மேட்ச்சில் ஒரு பேட்டிங் மூலமாக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் ஆனால் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம கிரிக்கானந்தாஸ் ரீகேப்பில் சில பல போட்டிகள், அதாவது ஜிம்பாபே இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக ஆன மிகச்சிறந்த போட்டிகளை நம்ம பார்க்கும்பொழுது, ஸோ பார்ல வந்து டை பண்ண ஒரு மேட்ச், அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் டை பண்ணியிருப்பாங்க. செஞ்சுரியனில் வந்து இப்போது பிரால் ஈவன்ஸோட அப்பா கிரைக் ஈவன்ஸ், ஸோ மழை பெஞ்சிட்ருக்கும் அந்த மேட்ச்சில் திரும்ப திரும்ப வந்து அவரோட ஒரு ஃபினிஷ், ஸோ ஒருவே அதில் ஜிம்பாபே வின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜோத்பூர் மேட்சில் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட் ஓவரில் விக்கெட்லாம் போய் ஒரு ட்ராமாவில் வின் பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்குமா, அப்படி ரிசல்ட் வருமா, டை ஆகுமான்னு பார்க்கும்பொழுது ரீசெண்டாக வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஸோ இந்தியாவோட லாஸ்ட்டு ஓவரில் வந்து 3 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்குமா, இல்லாமல் ஜிம்பாபேவை லாஸ்ட் ஓவரில் கொஞ்சம் டாமினேட் பண்ணி இந்தியா வின் பண்ணியிருந்தாங்க. பட் எனிவேஸ் ரொம்ப சந்தோஷம், இப்படிப்பட்ட ஒரு ஃபைட். ஸோ இதுவே வந்து முதல் ரெண்டு மேட்ச்சில் அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்பொழுது இதை பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ இன்னும் இன்னொரு மாதிரி கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும். பட் எனிவேஸ் ஸோ இந்த போட்டி இது ஒரு மாதிரி நல்ல ஒரு போட்டியாக ரீசன்ட் பாஸ்ட் டைமில் ஸோ ஜிம்பாபேக்கு ஸோ அமைஞ்சிருக்குது. பட் ஆனால் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கில்லோட செஞ்சுரியா இல்லைனா சிக்கந்தர் ரசாவோட ஒரு செஞ்சுரி எது சிறந்த செஞ்சுரி? ஒன்று சேஸில் அடிக்கப்பட்டது, இன்னொன்று ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அடிக்கப்பட்ட ஒரு ஒரு செஞ்சுரி. அதுக்கப்புறம் மேபி இந்தியா எந்தெந்த இடங்களில் மேபி சரி பண்ணியிருக்கலாம், அண்ட் ஜிம்பாபே என்ன ஏதாவது பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக கில்லோட செஞ்சுரியா சிக்கந்தர் ரசாவோட செஞ்சுரியா அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் அவ நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிறதும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கே எல் ராகுல் கிட்டேருந்து ஒரு கேப்டனாக அவரோட செயல்பாடுகள் மேபி இந்த மேட்ச்சில் நம்ம ப்ரிவியூவில் சொல்லியிருந்தோம் என்னென்னா ஜிம்பாபே ஜிம்பாபேக்கு அகேன்ஸ்டாக ஸோ கே எல் ராகுல் பொறுத்த வரைக்கும் இந்த தேர்டு ஓடிஐ மேட்ச்சில் ஒன்று ருட்ராஜ் கேக் பார்த்துக்கலாம், ராகுல் ட்ரிப்பாதிக்கும் ஒரு கேப் கொடுத்து இந்த சீரீஸில் யாரும் ஒரு ஒரு அன்கேப்டட் பிளேயர்கள் வந்து இன்னும் ஆடவே இல்லை, யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் டாப்பில் ஒரு சேஞ்ச் பண்ணலை, அதுதான் ஒரு வருத்தம். கீழே சேஞ்ச் பண்ணார் பட் அது ஓகே, யூஸ்வல் தான். ஆனால் இப்போ டெஸ்ட் பண்ணாமல் வேறு எப்போ டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒன்று. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமில் ஆட போகிற ஒரு போட்டிகள் தான், அதில் வந்து ஒரு கண்டிப்பாக ரோஹித் சர்மா இப்போ இருக்கக்கூடிய ருட்ராஜ் கேக்கு பார்த்துக்கோ ட்ரிப்பாதிக்கும் மேபி ஸ்குவாடில் இடம் கிடைக்குமான்னு கூட தெரியலை ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஓப்பனராக வரதுமே வந்து அவர் வந்து போன மேட்ச்சில் சொன்னார் ஏஷியா கப்புக்காக கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் ஆகிறேன், என் பேட்டில் இந்த ரன் வந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு கொஞ்சம் வருத்தம்னாரு. பட் இன்றைக்கி ஆனதும் அவரோட பேட்டிங்லேருந்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வருத்தம், மேபி நீ தோத்துருந்தா அவரோட பேட்டிங் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் மேபி அவரோட கேப்டன்சியில் மேபி அவர் மட்டும் இல்லை மேபி பிளேயர்ஸுகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பாடி லாங்குவேஜை பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணலை மேபி பவுலிங்லேயும் ஃபீல்டிங்லேயும் பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணவில்லை, அவங்க மாதிரி ஜாலியாக தான் பவுல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரோட கேப்டன்ஸில் சில பல இடங்களில் ஒரு பவுலர்ஸ்களை சேஞ்ச் பண்ணும்பொழுது மேபி அக்சப்ட் பண்ணல, இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிறது தோணுச்சு. அதை தாண்டி நான் பார்க்குறது என்னென்னா லாஸ்ட்டில் ஒரு ஷர்துல் தாக்கூரும் அவேஷ்கானும் நிறைய ஃப்ரீ ஹிட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த நேரத்தில் ஒரு ஷர்துல் தாக்கூரை மேபி கட் பண்ணியிருந்திருக்காங்க. அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட் அண்ட் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு T20 சீரீஸ் வரும் போட்டி வரும் பேசின் ரிசர்வ் வெல்லிங்டனில் சூப்பர் ஓவர் வரும் தெரியுங்களா, அந்த மேட்ச்சில் ஷர்துல் தாக்கூரோட ஒரு பவுலிங் ஸோ கை கொடுக்கும் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஷர்துல் தாக்கூர் பவுல் பண்ணி வின் பண்ணி கொடுத்துருக்கிறாருங்கும்போது அண்ட் மேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்கிறாரு விக்கெட்லாம் எடுத்துக்கும்போது அவர் கட் பண்ணியிருந்திருக்கிற வேணாம், அவர் அந்த ரிதம்லேயே கண்டினியூ பண்ண விட்டுருந்துருக்கலாம். அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கை நழுவி போன சில பல ஃப்ரீ ஹிட்டுகள், ஸோ அந்த இடத்துல கட் பண்ணியிருந்திருக்க வேணாம். இதுதான் கே எல் ராகுல கேப்டன்சி பொறுத்த வரைக்குமே. இன்னொன்று இந்த பக்கம் ஒரு நல்ல ஒரு முடிவு என்னென்னா போன மேட்ச்லேயே அதுதான் எதிர்பார்த்தேன், அவர் டாஸை வின் பண்ணி அவர் வந்து அதாவது டாஸை வின் பண்ணி இந்தியாவை வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துகிட்டு சேஸ் ஜிம்பாபேக்கு கொடுக்கணுங்கிறது செகண்ட் மேட்ச்லேயே எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த மேட்ச்சில் அதை பண்ணார், அதுக்கான ரிசல்ட் மேபி இந்தியாவுக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓரளவு கிடைச்சது. யங்ஸ்டர்ஸுகளுக்கு அது ஒரு ப்ரெஷரை போட்டுது, ஜிம்பாபேன்ஸ் ஒரு ப்ரெஷரை போட்டாங்க. ஜிம்பாபேன்ஸ் ஃபைட் பண்ண இடங்களில்
அவங்களுக்கு பவுலிங்கோட எஃபர்ட் மாதிரி சூப்பராக இருந்தது. 290 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த விக்கெட்டில் ஒரு மாதிரி குட்டு தான். ஏன்னா முதல் 15 ஓவர் 20 ஓவர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு எண்ட்லேருந்து ஒரு ஒரு பால் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் விக்கெட் கொஞ்சம் போக போக ஸ்லோவாகும், அவுட் ஃபீல்டு கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு தான் இருந்தது. விக்கெட் ஸ்லோவாகும் பொழுது ஸோ பேட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறத தாண்டி கொஞ்சம் வைட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணணும். ஆனால் மேபி ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல ஜிம்பாபியோட பவுலிங் எஃபர்ட் சீரியஸ்லி ஒரு ஷிகர் தவனுக்கும் கேஎல் ராகுலுக்கும் நான் என்ன நினச்சேன்னா அங்கே ஸ்விங் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, ஒரு நோயோச்சியோ இல்லைனா பிராட் ஈவன்ஸ் யாரும் ஸ்விங் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் பவுன்ஸ் அவரை ஒரு நல்ல லைனர் லெங்க்த்தில் போடுவாங்க, அது மட்டும் அவங்களால பண்ண முடியும். ஷிகர் தவனால் கட் பண்ண முடியும். ஸோ ஒரு அவுட் சைட் ஆஃபில் வந்துச்சுன்னா கேஎல் ராகுலோட எல்லா லாஃப்டர் ஷாட்ஸுகள் ஆட முடியும். அண்ட் அவரும் நல்லா புல் ஷாட்ஸ் ஸ்லிக்லாம் நல்லா ஆடுவாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் ப்ரிவியூக்களை நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா, ஜிம்பாபேவுக்கு டாஸை வின் பண்ணி கேஎல் ராகுல் ஃபஸ்ட்டு பவுலிங் கொடுத்து பார்த்தாருன்னா இந்தியாவை அவங்க ஒரு 290 இல்லை 300 ப்ளஸ் ஒரு மாதிரி ஒரு ஸ்டிக் பண்ணி ஜிம்பாபேவால் செகண்ட் இன்னிங்ஸில் அங்கே சேஸ் பண்ண முடியும். மேபி சேஸ் பண்ணலைனாலும் ஒரு 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 டீசெண்டான ஒரு தோல்வி தான் கிடைக்கும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி 13 ரன்கள் வித்தியாசத்தில் ஸோ தோற்றுருந்தாங்க. அண்டு பவுலிங்கில் ஒரு மாதிரி நல்ல எஃபர்ட் போட்டாங்க. பேட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஓப்பனர்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் இந்த லாஸ்ட் 3 மேட்ச் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே இல்லை ஜிம்பாபேக்கு சாரி பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயித்த மேட்ச்சில் ஒன்று ஏதேசன் கயாவோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா செக்போவாவோ இவங்க கூட சிக்கந்தர் ராசா கூட பேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த சப்போர்ட் சிக்கந்தர் ராசாவுக்கு அந்த சப்போர்ட் மேபி ஒரு இன்னசன் கயா கிட்டேருந்து கிடச்சிருந்தாலோ இல்லை கயர்னோவா கிட்டேருந்து கிடச்சிருந்தாலோ இவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முன்னியாங்க வந்து பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக இதே கிரவுண்டில் முடிப்பார். ஸோ அந்த சின்ன சின்ன சப்போர்ட் கிடச்சிருந்தால் அதுக்கப்புறம் கில்லுக்கு சில பல ரன்கள் லீக் பண்ணாமல் இருந்தால் ஜிம்பாபே தான் ஆப்வியஸ்லி இந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஜிம்பாபே இங்கே தான் அந்த மேட்சை விட்டாங்க. அண்ட் இந்தியாவும் மேட்சை விட்ட இடங்கள்லாம் டெய் அந்த ஒரு ஒரு தீபக்கூடாவோட விக்கெட், அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனோட விக்கெட், அதான் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி கேர்லெஸ்ஸாக தான் ஆட ஆரம்பித்தாங்க. ஆல்ரெடி வின் பண்ணிட்டோம் போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் போனாங்க. கில்லோட கில்லுமே கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கலாம், டோட்டலாக நின்னாச்சு, ஒரு 50 ஓவர் நின்று போனோம். ஷேவாகலாம் அடிக்கடி சொல்லுவார், நான் வந்து ஓப்பனிங்காக ஓப்பனராக இறங்கினாலும் நான் ஒரு 50 ஓவர் நிற்கணும் அப்படிங்கிறதான் அவர் விரும்புவார் ஒரு கில்கிட்ட இருந்து. ஸோ ஆப்வியஸ்லி அதுதான் எதிர்பார்த்தா. பட் ஸ்டில் அவரோட பொசிஷன் அவருக்கு கிடைக்கலனாலும் ஆனால் ஒன் டவுனில் வந்து ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸில் ஜிம்பாபேக்கிட்ட நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஸோ பார்க்க முடிந்தது. அண்ட் கேஎல் ராகுல்கிட்ட இருந்து அந்த பவுலிங் சேஞ்சஸ் அதாவது அக்சர் பட்டேலுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்தாரு. பட் ஆனால் அக்சர் பட்டேல் எப்போ உள்ளே வராரோ அப்போது விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு அபிலிட்டி. அண்ட் தென் லாஸ்ட் ஒரு ஒரு 10 ஓவர்ஸில் யார்க்கர்ஸ் பெருசாக பார்க்கவே பார்க்க முடியறதில்ல. பட் இந்தியன் பவுலர்ஸ்கிட்ட இருந்து அந்த பிரில்லியன் பவுலிங் அதாவது வின்னுங்கிறது வந்து 50-50, 60-40 அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா விக்கெட் ஸ்லோவாகுது. நீங்கள் தீபக் சஹரோ இல்லைன்னா ஷர்துல் தாக்கரோ சில பெரிய பேஸில் போடாமல் ஸோ நிறைய ஸ்லோ வாஸ் பால்களும் நிக்கல் பால்களும் அவங்க மேபி நிறையா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா ஸோ விக்கெட் ஸ்லோவாக இருக்கும்போது கொஞ்சம் பேஸ் எக்ஸ்ட்ராவாக போட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, மூமெண்ட் கொடுக்க தேவையில்லை, நின்று ஈஸியாக மிடு விக்கெட்லேயோ ஏன்னா முன்னியாக அதுதான் பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக பண்ணியிருப்பார் தஸ்கின் அகமது சாரிஃபுல் இஸ்லாம்லாம் அந்த அந்த இஷ்யூ அந்த தப்பு தான் பண்ணாங்க. ஆனால் தீபக் சஹரும் அதுவும் பண்ணலை. நீங்கள் வை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், நீங்கள் மூவ் பண்ணுங்கள். சிக்கந்தர் ராசாவுக்கு சில பால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தோனி மாதிரி ஸோ பாட்டம் ஹேண்டில் சில பல ஷார்ட்ஸ் ஆடிருப்பார், அப்போனா அவரோட பேட்டுக்கு பால் நல்லா வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் அப்படி இல்லாமல் ஸோ பிரில்லியண்ட்டாக லாஸ்ட் ஒரு ஒரு 6 and 7 ஓவர்ஸ் இந்தியன் பவுலர்ஸ்கள் ஸோ கொஞ்சம் சில பல பால்ஸ்லாம் பிரில்லியண்ட்டாக பவுல் பண்ணாங்க, அதனால் மேட்ச்சை ஹோல்டு பண்ண முடியுது ஒன்று. அதுக்கப்புறம் சிக்கந்தர் ராசா இன்னொரு பக்கம் சுப்மன் கில்லோட ஒரு 100 பொறுத்த வரைக்கும் இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னா ஆக்சுவலி ரெண்டுமே ஒரு குவாலிட்டியான ஒரு 100. என்னென்னா கில் இறங்கும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்கில்னாலும் கொஞ்சம் லேட்டரல் மூமெண்ட் இருந்துச்சு, விக்கெட்டில் அந்த பவுன்ஸ் அப்படிங்கிறது ஸோ இருந்துச்சு, அவங்களுக்கு நல்ல ஒரு ரிதம் ஆப்வியஸ்லி ஜிம்பாபேயோட பவுலர்ஸ்கிட்ட இருந்துகிட்டு இருந்து. ஸோ நல்லா அவர் ஃப்ரண்ட்டில் வந்து அதுக்கப்புறம் பேக்கில் வந்து ஸோ யூஸ்வலாக ஒரு கில்லோட ஒரு இன்னிங்ஸ் ஒரு 10 ரனில் முடிஞ்சாலும் ஒரு 20 ரனில் முடிஞ்சாலும் அவர் எப்பயுமே ஒரு ஸ்ட்ரைட் பேட்டை போட்டு ஒரு ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஒன்று அடிச்சிருவார். அதுக்கப்புறம் நீங்கள் நடராஜா ஷாட்ஸ் அவர்கிட்ட வந்து பார்க்கவும் முடிஞ்சு, யூஸ்வலாக ஒரு ஃப்ளாட்டாக ஒரு புல் ஷாட் ஒன்று ஆடிடுவார், 2-3 ஷாட்ஸ் ஒன்று ஆடிடுவார், ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஒன்று பார்க்கலாம், அப்புறம் கவர் ட்ரைவ் ஒன்று பார்க்கலாம், ஸ்கொயர் ட்ரைவ் பார்க்கலாம். இதெல்லாம் போக இன்றைக்கி ஹூக் ஷாட் ஒன்று அடித்தார். இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹெட் பொசிஷன் ஸோ கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வந்து ஸோ பேக்கில் வந்து வை ட்ரான்ஸ்ஃபர் இன்றைக்கி சிக்கந்தர் ராசாவோட பேட்டிங்லேயும் இந்த பக்கம் கில்லோட பேட்டிங்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வை ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சிக்கந்தர் ராசாவுக்கு அது ரொம்ப கஷ்டம், ஏன்னா தீபக் சஹரும் இந்த பக்கம் ஷர்துல் தாக்கரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்டாக அந்த பால் தசுன் சனக்காவோ ஒரு ஹர்ஷல் பட்டேலோ வந்து டெத் ஓவர்லேயோ இல்லை T20 ஒரு டெத் ஓவரில் போட்டாங்கன்னா அந்த பால் ஷார்ட்டாக தான் வரும், ரொம்ப லெங்க் கீழே வரும்,
மிடு விக்கெட்டில் அடித்தோம் அப்படின்னா ஃபீல்டர் வைப்பாங்க, ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டர் இருப்பாங்களே. ஸோ அப்போது நீங்கள் தான் முன்னாடி போகணும், நீங்கள் தான் பாலை சேஸ் பண்ணணும். ஸோ அந்த பாக்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுங்கிறத தாண்டி ஸோ வைட் ட்ரான்ஸ்ஃபர் அங்கே தான் ஸோ ப்ளே பண்ணணும். ஸோ கில்லோட இன்னிங்ஸில் அதை பார்க்க முடிஞ்சது. ஆனால் இங்கே சிக்கந்தர் ராஜாவோட இன்னிங்ஸில் ஸோ அவரோட அந்த வைட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் அதுக்கப்புறம் அவரோட ரிஸ்ட் ஒர்க் ப்ளஸ் அவரோட ஃபுட் மூவ்மெண்ட்ஸ் ஓவரால் அந்த பாக்ஸை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணார். இந்த பக்கம் இப்போது 10 எத்தனை மார்க் நம்ம கில்லோட 100 கொடுக்குறோம் அப்படின்னா இதில் அட்லீஸ்ட் ஒரு 0.5. ஏன்னா சிக்கந்தர் ராஜாவோட எஃபர்ட் மேபி அது சேசிங்கில் இல்லை கிரிக்கானந்தா விக்கெட் ஸ்லோவாக இருந்து சேசிங்கில் பண்ணலாம். ஆனால் அதை தாண்டி இந்திய டீமில் பவுலர்ஸுகளோட ஒரு பவுலிங்க்கு அகேன்ஸ்டாக சிக்கந்தர் ராஜா ஃபைட் பண்ணி இந்த விக்கெட்டில் ஃபைட் பண்ணது அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக ஒரு 5 எக்ஸ்ட்ரா 0.5 மார்க்ஸ் ஆச்சும் வரும். எனக்கு ஃபேவரெட்னா ரெண்டுமே ஃபேவரட். ஆனால் சேசிங்கில் ஒருத்தவர் அடித்தாருங்கும் பொழுது அது ரொம்ப கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டியது ஒன்று. இப்போது சிக்கந்தர் ராஜா பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக 135, அதுக்கப்புறம் திரும்பி 117, இப்போ 115. எனக்கு அந்த மூணுதில் நான் ரெண்டு ஹைலைட்ஸ் பார்த்தேன், அதெல்லாம் விட எனக்கு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக, ஏன்னா பங்களாதேஷோட பவுலர்ஸுக்கு ஒரு சோரி ஃபுல்லர்ஸ் இல்லாமல் தஸ்கின் அகமது வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் போட்டாங்க நம்ம என்ன சொன்ன மாதிரி. ஆனால் இந்தியன் பவுலர்ஸ் சேலஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த சேலஞ்சுக்கு அகேன்ஸ்டாக சிக்கந்தர் ராஜா அடித்தேன். இந்த 100 ஒரு மாதிரி சூப்பராக கிளாஸாக இருந்தது. இதுதான் எதிர்பார்த்தது. முதல் ரெண்டு மேட்ச்சில் ஒரு சிக்கந்தர் ராஜா கிட்ட இருந்தோ, ஒரு செக் போவா கிட்ட இருந்தோ, ஒரு இன்னோசன் கயா கிட்ட இருந்தோ இந்த இன்னிங்ஸ் ஒன்று வந்திருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ப்ளஸ் ஒரு 160-190 ஒரு ஆல் அவுட் ஆகிற ஒரு நிலைமை அப்படிங்கிறது ஸோ வந்திருக்காது. அண்ட் சிக்கந்தர் ராஜா ஒரு கரெக்டான நேரத்தில் கம்பேக் வந்துருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் 10-15 அவங்க ஆஸ்திரேலியா ட்ராவல் பண்ணுறாங்க, அதுக்கு இது ஒரு மாதிரி கை கொடுக்கலாம். ஸோ கடைசி நேரத்தில் வந்துருக்கிறாரு. இன்னொன்று, இது செகண்ட் இன்னிங்ஸில் அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தனி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஏதாச்சும் ஒன்று அடிச்சிருந்துருக்கலாம், ஓகேங்களா. தென் இந்த மேட்சை தாண்டி இந்த சீரீஸில் நான் ஜிம்பாபே கிட்டேருந்து ரொம்ப ஏமாந்த விஷயம்னா இன்னோசன் கயா, அதுக்கப்புறம் செக் போவா அண்ட் சிக்கந்தர் ராஜா வில்லியம்ஸ், ஷீன் வில்லியம்ஸ். ஸோ லாஸ்ட்டு லாஸ்ட்டில் கம்பேக் ப்ளஸ் அவரோட பிளேயிங் லெவல், செக்போவோட பிளேயிங் லெவலில் இன்னோசன் கயாவை ஓப்பன் பண்ணி விட்டது, கயர்னோவை லேட்டாக கொண்டு வந்தது, அப்புறம் வந்து முன்யாகோவை இந்த மேட்ச்சில் கொண்டு வந்தது. ஸோ இதை மாதிரி சில பல கேப்டன்சியில் பிளேயிங் லெவலில் அவர் நல்ல ஒரு ரிதமாக உடைச்சிது. ப்ளஸ் அவங்கள டாப் மோஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் மேட்ச்சில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாததும் ஸோ எனக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். இந்த பக்கம் இந்திய டீமோட யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ 10 விக்கெட் 3 எடுத்தாங்க. அண்ட் கில்லோட மேன் ஆஃப் த சீரீஸ் பர்ஃபார்மன்ஸ், ஆக்சுவலி வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக மேன் ஆஃப் த சீரீஸ் பர்ஃபார்மன்ஸ், பட் இங்கே ஒரு மேன் ஆஃப் த சீரீஸ் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் முடியும் பொழுதும் இல்லை இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போதுமே சொன்னது என்னென்னா கில்லு வந்து ஒரு ருட்ராஜ் கேக்வாத் கூட ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி இல்லாமல் கில்லு வந்து அந்த கன்சிஸ்டன்சி, இப்போ ஷாக்கிட்ட வந்து அந்த கன்சிஸ்டன்சி, அப்போ விராட் கோலியோ இல்லைனா பெருசாக எவால்வேட் ஆன பிளேயர் இப்போ ரோஹித் சர்மா கிட்டயோ இல்லைனா ஒரு ரெய்னாவோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால எதுக்கு தொடர்ந்து டீமில் இருக்க முடியுதுன்னா அந்த கன்சிஸ்டன்சி, அந்த லேர்னிங் கர்வ்னு இல்லை அவங்க ஒரு வளர்ந்து வரப்போ ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு பெருசாக ஒரு கன்சிஸ்டன்சி. ஒரு மேட்ச்சில் ஒரு 100 அடிச்சதுக்கப்புறம் திரும்பி அடுத்த மேட்ச்சில் ஒரு 70, ஒரு சீரீஸ்க்கு சின்ன சீரீஸ்க்கும் எங்கே விட்டாங்களோ அங்கே ஆரம்பிப்பாங்க. ஸோ கில்லுக்கிட்ட அதுதான் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கில்லுக்கிட்டேருந்து எனக்கு 100 வந்ததை தாண்டி 2 மேன் ஆஃப் த சீரீஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் பேக்கப் என் ஓடியில் நீங்கள் 2023 வேர்ல்டு கப்பில் நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கும் ஒன்று. இன்னொன்று, அவர் ஒன்றவெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா மேபி ஒரு விராட் கோலி அணையும் போது ஒரு கில் அப்படிங்கிற ஒரு விளக்கு பிரகாசமாக ஏறிடுறதையும் பார்க்க முடியுது. ஒரு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி டெக்னிக்கலாக ஒரு டெக்ஸ்ட் புக் ஷார்ட்ஸ் ஆடக்கூடியவங்க. கில் கிட்டேருந்து அவ்வளோ எதிர்பார்க்க முடியல, பட் கில் கம்பேர் பண்ணலை, பட் ஸ்டில் கில்லோட இந்த ரைஸ் அப்படிங்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுதான் கில்லுக்கிட்டே இருந்து எதிர்பார்த்தோம், கிடச்சிருச்சு. அண்ட் தவன் நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாரு அண்ட் பார்க்கலாம். அதை தாண்டி ஸ்பின்னர்ஸுக்குலாம் ஒரு அக்சர் பட்டேல் ஒரு நம்பிக்கை நகரின் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஜெயஜாவுக்கு ஒரு பேக்கப்பாக 2023 வேர்ல்டு கப்பில் நான் இருக்கிறேன், என்னை நீங்கள் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து காமிக்கிறாரு. அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் ஒரு பேட்டர்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் சான்ஸ் கிடைக்கல. சஞ்சு சாம்சன் ஒரு மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணார் ஒரு விக்கெட் கீப்பிங்லேயும் பேட்டிங்லையும். அதை தவிர்த்துட்டு பவுலர்ஸ்கள் வந்து தீபக் சக்கர் ஃபஸ்ட் மேட்ச், ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஷர்துல் தாக்கூர், அப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு யூனிட்டாக லாஸ்ட் 10 ஓவர்ஸ். ஸோ இதுதான் இந்தியன் சைட்லேருந்து, இந்த யங்ஸ்டர்ஸ்கள் சைட்லேருந்து அகெயின் கன்சிக்யூட்டிவாக ஓடி சீரீஸ் வின் பண்ணிட்டு வந்துருக்கிறாங்க இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், அதுக்கப்புறம் இப்போது ஜிம்பாபேல. அண்ட் ஒயிட் வாஷ் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இப்போது ஜிம்பாபே இந்த லக்ஷ்மணனோட ஒரு ஏ டீம் ஸோ வின் பண்ணியிருக்கிறாங்க, லக்ஷ்மணனோட இந்தியன் டீம் ஸோ வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ அடுத்தது ஏஷியா கப் வருது. ஏஷியா கப்பில் ஒரு கேஎல் ராகுல், தீபக் ஹூடா அண்ட் தீபக் சஹர் இவங்கெல்லாம் வந்து இப்போது அக்சர் பட்டேல்லாம் சில பேர் ஸ்டாண்ட் பை பிளேயர்லாம் இருக்காங்க, அவங்க போய் இணைவாங்க. அண்ட் ஏஷியா கப்போட பேட்டில் ஸோ பார்ப்போம்.
நிறைய பேர் அங்கே இன்ஜுரியில் இப்போ சமீரா, பும்ரா, ஷகின் ஷா அப்படினால அடுத்தடுத்த நாட்கள் அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பட் இந்த மேட்ச் அவரோட மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மரா கில்லா, சிக்கந்தர் ரசாவா, இல்லை ப்ராட் ஈவன்ஸ் யார்? ப்ராட் ஈவன்ஸ். ஸோ கடைசியாக ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு, ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு, ஒரு 5 விக்கெட். ஸோ ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக. சிக்கந்தர் ராஜாவோட சேஸ் ரெஸ்பெக்ட் உயிரோடு வச்சுருந்தார் அந்த மேட்ச். கில்லோட எக்ஸ்ட்ரானரி ஒரு 100. நான் சிக்கந்தர் ராஜாவுக்கு மேபி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு 97 பாலில் கில் அடித்த 130 ரன்னுக்கு கொடுப்பாங்க. ஆனால் சிக்கந்தர் ராசாவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்கலாம். எந்த விதத்துலையும் குறைந்தது அல்ல. ஒரு 15 ரன் கம்மியாக அடிச்சிருக்காரு அவர் தான். பட் சேசிங்கில் அடிச்சிருக்காரு, குவாலிட்டியான ஒரு ஃபாஸ்ட் பாலிங் அகேன்ஸ்ட்டாக அடிச்சிருக்காரு. ஸோ ஃபீல்ட் சஞ்சு சாம்சன் வந்து டீப் ஃபைன் லீக்கில் கொஞ்சம் முன்னாடி வந்து நின்றுவார். அந்த கேட்ச் பிடிச்சிருந்தால் அந்த மேட்ச் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. சிக்கந்தர் ராசாவும் ஸோ சீக்கிரம் அவுட் ஆகியிருப்பார். பட் அந்த கேட்ச், ஸோ அந்த கேட்ச் ஃபீல்டிங் பொசிஷன் மேட்சை மாற்றிச்சு. அண்ட் இந்தியன் ஃபீல்டர்ஸ் எல்லாருமே பவுண்டரியில் எனக்கு ஒரு 2 மீட்டருக்கு முன்னாடி நின்னாங்க. அதுக்கு காரணம் பவுலர்ஸோட பிளான். ஸோ ஸ்லோவாக தான் போட போகிறோம், நீங்கள் முன்னாடி நில்லுங்க அப்படிங்கிறது தான் பிளான். ஓகே டன். ஸோ எனிவேஸ், கேஎல் ராகுல் கேப்டன்ஸில் ஒரு வழியாக ஒரு சீரீஸை சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக 3-0 தோத்தார். இங்கே ஜிம்பாபேல 3-0 வின் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பேட்டராக திருப்தி இல்லைனாலும் ஒரு கேப்டனாக திருப்திப்பட்டுக்கலாம். ஓகே, ஜிம்பாபேவும் இந்த மேட்சை தோத்தாலும் திருப்திப்பட்டுக்கலாம். அண்ட் அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் ஆவாங்க. அண்ட் நம்ம மூவ் ஆகும் இந்த வீடியோலேருந்து. அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ளே. ஆ மறக்காமல் பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மேலே சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் கில்லா, சிக்கந்தர் ராசாவோட பர்ஃபார்மன்ஸாக கண்டிப்பாக.